தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்று பாதிப்பு சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பழங்காநத்தம் கீரைத்துறை பகுதிகளில் அரசின் மினி கிளினிக்குகளை அவர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுள்ளது என்றார். அனைத்து துறைகளிலும் தேசிய அளவில் பல விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளது என்றும், கூட்டுறவுத்துறையில் மட்டும் 29 விருதுகள் மற்றும் பரிசுகள் தமிழகத்தில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே 22.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை மாநில சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தடுப்பணை கட்டப்படுவதன் மூலம் கீழ்செருவாய், இடைச்செருவாய், வாகையூர், ஆடுதுறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றார். அத்துடன் 1000க்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது குன்னம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் ராமச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்திற்கு இடம் தேர்வு செய்வது தொடர்பாக திருச்சி மண்டல தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான குழு இன்று மீண்டும் ஆதிச்சநல்லூருக்கு சென்று ஆய்வு செய்தது. இந்த ஆய்வின் போது ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அருங்காட்சியகத்திற்கான 114 ஏக்கரை ஆய்வு செய்யும் பணியை அந்த குழு மேற்கொண்டதுடன் தற்காலிக அருங்காட்சியகம் அமைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் கடற்கரை பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக மீனவர் பேரவை மற்றும் சிங்காரவேலர் அறக்கட்டளை சார்பில் சதுரக்கப்பட்டினம் நினைவுத்தூண் அருகே பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நினைவுத்தூணுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மெழுகுவர்த்தி ஏற்றியும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியும் கடற்கரையில் பால் ஊற்றியும் மக்கள் பலர் அஞ்சலி செலுத்தினார். அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம் வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. 2011-15ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த நிறுவனம் பாரத ஸ்டேட் வங்கியில் போலியான ஆவணங்களை கொடுத்து கடன் பெற்றதாக அந்த வங்கி அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் நொய்டாவில் உள்ள நிறுவனம் ஒன்றில் பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கியில் 64 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டதாக சிபிஐ மற்றொரு வழக்கை பதிவு செய்துள்ளது. மேலும் தில்லி மற்றும் நொய்டா பகுதியில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 9 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.